வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் அமலுக்கு வரும் 12 முக்கிய அறிவிப்பு. ஸ்டாலின் அவசர திடீர் உத்தரவு. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். தமிழகத்தில் மேலும் ஒரு வார காலத்திற்கு முழு ஊரடங்கு. சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். நோய் தொற்று அபாயம் உள்ளதால் கொரோனா வார்டுகளுக்கு உறவினர்களுக்கு அனுமதி இல்லை, சுகாதாரத்துறை அமைச்சர் திட்டவட்டம். கருப்பு பூஞ்சை காற்றில் பரவினாலும் ஆரோக்கியமானவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை. யாஸ் புயல் ஒடிசா கடலோர பகுதிகளை தாக்கும் என எச்சரிக்கை. ஆட்டோ ஓட்டுநர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடுவதில் முன்னுரிமை, சுகாதாரத்துறை செயலாளர் அதிரடி. தமிழகத்தில் மே 31 வரைக்கும் முழு ஊரடங்கு நீடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது, இதை விட கடுமையான முழு ஊரடங்கு நீடிச்சிருக்கிறாங்க. கடைகள்லாம் இயங்காது. ஸோ 31 வரைக்கும் ஒரு வாரத்துக்கு நீடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் மக்கள் கஷ்டப்படக்கூடாது இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு தளர்வு இருக்குது. ஸோ இன்றைக்கி 9 வரைக்கும் உங்களுக்கு கடை திறந்துருக்கும், நாளைக்கும் நைட்டு 9 வரைக்கும் உங்களுக்கு கடை திறந்துருக்கும். அனைத்து கடையும் திறந்துருக்கும், பஸ்ஸு ஓடும். ஓகேவா, பஸ்ஸு ஓடும். அனைத்து கடையும் சொன்னோன்னா டாஸ்மாக்னா திறக்காது. ஓகேவா, இன்றைக்கி நாளைக்கு டாஸ்மாக்னா கிடையாது. அதை தவிர மீதி உள்ள கடைகள் எல்லாம் திறந்துருக்கும். பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு திறந்துருக்காது. ஓகேவா, இன்றைக்கி நாளைக்கு மட்டும் பஸ்ஸு ஓடும், வெளியூர் செல்கிறதுக்கு மட்டும். லோக்கல் பஸ் ஓடுமா அப்படிங்கிறது அவங்க சொல்லலை. திங்கக்கிழமை முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வருது. ஓகேவா, ஸோ அதனால எந்த கடையுமே இயங்காது. அத்தியாவசிய கடையான மருந்தகம், நாட்டு மருந்து கடை, கால்நடை மருந்தகம், பால், குடிநீர், தினசரி பத்திரிக்கை இந்த மாதிரி இது மட்டும் தான் திறந்திருக்கும். மற்றபடி மற்ற எந்த கடையும் இதுக்கு முன்னாடி 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும் சொன்னாங்கல்ல, அது திறந்திருக்காது. ஹோட்டல்ஸ் மட்டும் சில டைமிங்கில் திறந்திருக்கும். அதாவது 6 to 10, 12 to 3, 6 to 9, இந்த டைமில் ஹோட்டல்ஸ் திறந்திருக்கும். எது வாங்கணும்னா நாளைக்குள்ளே வாங்கிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு முழு தளர்வு இருக்குது. நாளைக்கு ஊரடங்கு ரத்து.